தூத்துக்குடியில் மோசமான வானிலை காரணமாக பெங்களூர் மற்றும் சென்னையிலிருந்து புறப்பட்ட இரண்டு இண்டிகோ விமானங்கள் மதுரை விமான நிலையத்தில் தரையிறங்கின. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தரையிருக்கிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரதிநிதி. நிச்சயமாக, அதாவது தூத்துக்குடியிலிருந்து மோசமான வானிலை காரணமாக பெங்களூர் மற்றும் சென்னையிலிருந்து புறப்பட்ட இரண்டு இண்டிகோ விமானங்கள் மதுரை விமான நிலையத்தில் தரையிறங்கியது. அதாவது கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி ஆகிய இடங்களில் கொட்டி தீர்க்கும் கனமழையினால் தூத்துக்குடியில் இறங்க வேண்டிய இரண்டு இண்டிகோ விமானங்கள் மதுரையில் தரையிறங்கியது. இன்று காலை 10 மணி அளவில் சென்னையிலிருந்து இண்டிகோ விமானம் 66 பயணிகளுடன் புறப்பட்டது. சென்னையிலிருந்து தூத்துக்குடி நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால் தூத்துக்குடி செல்ல வேண்டிய இண்டிகோ விமானம் 66 பயணிகளுடன் பகல் 12:30 மணி அளவில் மதுரை விமான நிலையத்தில் தரையிறங்கியது. இது தொடர்ந்து மோசமான வானிலை நீடித்து வருவதால் ஒரு சில பயணிகள் சாலை மார்க்கமாக தூத்துக்குடி செல்ல புறப்பட்டு சென்று வருகிறார்கள். மீதமுள்ள பயணிகள் வானிலை சரியான பின் விமானம் இயக்கப்படும் என்று இண்டிகோ நிர்வாகம் அறிவித்துள்ளதால் ஒரு சில பயணிகள் காத்திருந்து வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து இரண்டாவதாக பெங்களூரிலிருந்து தூத்துக்குடி நோக்கி புறப்பட்ட இண்டிகோ விமானம் வானிலை மோசமாக உள்ளதால் மதுரை தரையிறங்கியுள்ளது. தூத்துக்குடியில் வானிலை சரியானவுடன் இரண்டு விமானங்களும் மதுரையிலிருந்து தூத்துக்குடி புறப்படும் என இண்டிகோ நிர்வாகம் அதிகாரிகள் கூறுகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.